கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இப்பொழுதும் இந்த அதிகாலை வேளையிலே நாம் ஜபத்திலே தரித்திருக்க போகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அதிசயமான காரியங்களை செய்யும்படியாய் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையிலே கர்த்தர் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்யும்படியாய் நாம் பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பரம தக நோக்கி பார்க்க போகிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இப்படியாக சொல்லி இருக்கிறார். பாருங்கள், நம்முடைய அன்பரும் ஆண்டவருமாகிய இரட்சகர் இயேசு இப்படியாக சொல்லி இருக்கிறார், நீங்கள் என் பிதாவை நோக்கி என் நாமத்தினாலே நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லி இருக்கிறாரே. ஐயா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் தரித்திருந்தால், பாருங்க, அவருடைய வார்த்தைகள் நம்மிலும் தரித்திருந்தால் நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அது செய்யப்படும் என்று சொன்ன ஆண்டவரோடு இன்று ஜெபிக்க போகிறோம். இப்பொழுதே எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் எத்தனையோ பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள், அவமானங்களில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். பாருங்கள், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை செய்ய வல்லமை உள்ள, அதை செய்ய போகிற நல்ல கர்த்தரிடம் ஜெபிக்க போகிறோம். அவர் உங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தைகளின்படியே உத்தரவு கொடுப்பார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் விழுந்து போகாது. ஐயா, உங்கள் ஜெபத்தை கேட்கிறவர் இன்னார் என்று அறிந்து கொள்ளுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே அப்புறம் பாருங்க அதிசயங்கள் ஆரம்பமாகும். நான் பவுலடியார் சொன்னது போல, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். என்னை காப்பாற்ற யார் இருக்கிறார் என்னோடு? என்னை விடுவிக்கிறவர் யார்? என்னோடு இருக்கிறவர் யார்? ஓ, இந்த உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் அவர் பெரியவர், என்னோடு இருக்கிறார், நான் விசுவாசிக்கிறவர். இந்த பாரு, நான் காண்கிற கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், போராட்டங்கள், எத்தனையோ ராஜ தந்திரங்கள், அதிகாரங்கள், அதிகார வர்க்கங்களுக்கு மத்தியிலே நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். முதல்ல நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவர் யார். நாங்கள் விசுவாசிக்கிறவர், நாம் ஜெபிக்க போகிறவர், நான் யாரிடம் ஜெபிக்க போகிறேன், யாரிடம் முறையிடப் போகிறேன், அதிகாலையிலே ஆரம்பமாகி ஆயத்தமாகி யாருடைய சமூகத்திலே போய் நிற்கப் போகிறேன் என்று எழுந்து ஆயத்தமாகி வாருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். பாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்கள் ஆரம்பமாகும், எந்த மாற்றமும் கிடையாது. கர்த்தர் சொன்னார், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், அதை நீங்கள் அறியீர்களா? பாருங்க, எத்தனை அற்புதமான ஆண்டவர். முழங்கால் படியிடுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. இப்பொழுது ஜபநிலைக்கு வாருங்கள். இந்த நாளிலே பாருங்கள், நாம் ஒரு தீவிரமான ஒரு ஜபத்தை, ஐயா நம்முடைய நாட்டிற்காகவும், நம்முடைய தேசத்திற்காகவும், நம்முடைய ஜனங்களுக்காகவும், அவருடைய இரட்சிப்புகளுக்காக, அழிவில் இருந்து தேசத்தை, தேசத்தின் ஜனங்களை, ஓ லார்ட், பாவ சாப கட்டுகளில் இருந்து ஜனங்களை பாதுகாக்கிற பொறுப்பு அவர்களை நாம், ஓ விடுதலைக்காக, அவருடைய விடுதலைக்காக, தேசத்தின் இரட்சிப்புக்காக ஜபிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். பாருங்கள், நம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். தேசத்திற்காக நாம் முன்னே நிற்கும் பொழுது கர்த்தர் நமக்கும் நம்முடைய காரியங்களுக்கும் அவர் என்ன செய்ய வேண்டுமோ அத்தனை பயங்கரமான, அற்புதமான, அதிசயமான காரியங்களை நிச்சயமாக செய்வார். கர்த்தர் மோசேயை பார்த்து இப்படியாக சொன்னார், நான் உன்னோட கூட இருந்து செய்யும் காரியம் எப்படி இருக்கோ பயங்கரமாயிருக்கும், பயங்கரமாயிருக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஜபவேளையிலே கலந்து கொண்டிருக்கிற, ஐயா இதில் இணைந்து கொண்டிருக்கிற, இதை கேட்கிற, இதோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு காரியத்தை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாயிருக்கும், பயங்கரமாயிருக்கும். யாருக்கையா? கேட்கிற ஒவ்வொருவருக்கும், உங்களை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும், ஐயா உங்களை அறிய போகிற ஒவ்வொரு பேருக்கும் கர்த்தர் உங்களுக்காய் செய்ய போகிற காரியம் பயங்கரமாயிருக்கும். உங்களை பார்த்து கர்த்தரை துதிப்பார்கள். உங்களை, உங்கள் பிள்ளைகளுடைய வளர்ச்சியை, இனி நடக்க போகிற காரியங்களை பார்த்து நீங்கள் விடுதலை அடைந்து, வெற்றி அடைந்து, மேன்மை அடைந்து நீங்கள் வாழ்ந்து வாழ்வாங்கு வாழப் போகிறீர்கள். உங்களை பெருகவே பெருக பண்ணுவார், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். பாருங்கள், சீயோனுக்காகவும் சீயோன் மேட்டுக்காகவும் இந்த கர்த்தர் வைராக்கியமாக இறங்கினேன், இறங்குவேன் இல்லை இறங்கினேன், ஆல்ரெடி அவர் இறங்கி இருக்கிறார். அவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார், அதிசயமான காரியங்களை உங்கள் முன்னாலே வைத்திருக்கிறார். ஆசீர்வாதமும் சாபமும்
சுபாவம் உங்கள் முன்னே வைக்கப்பட்டிருக்கிறது. எடுத்துக்கொள்ளுங்கள் என்ன வேண்டும் என்று. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எடுத்துக்கொள்ளுங்கள். யூ கேன் இன்ஹெரிட், யூ கேன் ரிசீவ் வாட் யூ வாண்ட், மை டியர் பீப்புள் ஆஃப் காட். நோ டவுட், ஒன்ன வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். ஐயா, மரணமும் ஜீவனும் ஆசீர்வாதமும் சாபமும் உங்களுக்கு முன்னே எனக்கு முன்னே வைக்கப்பட்டிருக்கிறது. ஐயா, செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது. அறுவடை செய்யுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்திற்கு வாருங்கள். பெரிய அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்ய ஆவலாய் இருக்கிறார். உங்களை உயர்த்தி உன்னதங்களிலே உட்கார வைத்து அழகு பார்க்கிறவர். மறந்து விடாதீர்கள், நீங்க என்ன சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ, என்ன கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்களில் இருக்கிறீர்களோ, எத்தனை சிறியவராய் சின்னவராய் ஐயா நீங்க தூசியிலும் பொழுதியிலும் கிடந்தாலும் பரவாயில்லை, கர்த்தரை நோக்கி பாருங்கள். எந்த இடத்தில், எந்த கட்டுகளில், எந்த சிறையிருப்பில் இருக்கிறீர்களோ அது காரியமல்ல. இருக்கிற இடத்தில் இருந்து உங்களை விடுவிக்க வல்லவரை, ஐயா உங்கள் குடும்பத்தை ரட்சிக்க வல்லவரை, உங்கள் பிள்ளைகளை உயர்த்த தகுதி உள்ளவரை, கேபபிலிட்டி உள்ள ஒரு வண்டர்ஃபுல் காட் நோக்கி பாருங்கள், ரட்சிக்கப்படுவீர்கள். நோக்கி பாருங்கள், வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது ஒரு வல்லமையான கருத்தான ஊக்கமான ஜபத்திற்காக முழங்கால் படியிடுங்கள், அல்லது ஜப நிலையிலே வாருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்பா ஸ்தோத்திரம் டேடி, எங்கள் பரலோக பிதாவே உம்மை நோக்கி பார்க்கிறோம். சுவாமி, எங்கள் அன்பின் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் எத்தனை உயர்ந்தவர், மாறாதவர், எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர். உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த வேளையிலும் அப்பா அதிகாலையில் உம்முடைய சமூகத்திலே ஆயத்தமாகி வந்திருக்கிறோம், உம்மை சந்திப்பதற்காக வந்திருக்கிறோம். என் தேவனே, எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்கும்படியா, எங்களுடைய கதறல்களை, எங்களுடைய மன்றாட்டுகளை என் தேவனாகிய கர்த்தர் கேட்கும்படியா உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் சுவாமி. கர்த்தர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஐயா, உம்முடைய கிருபை இறங்கி வரும்படியாய் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும், இவர்கள் பிள்ளைகள் மீதும், ஓ லார்ட், உம்முடைய கிருபை, உங்க ஃபேவர், அதிசயங்களை செய்கிற உங்க வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எங்கள் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள அதிகாரம் உள்ள நாமத்தினாலே என் தேவனே, உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் சுவாமி. ஐயா, எங்கள் பிள்ளைகளின் சிறையிருப்பு, எங்கள் பாடுகள், எங்கள் கஷ்டங்கள், எங்கள் நிஷ்டூரங்கள், ஐயா நாங்கள் அவமானப்பட்டு வெட்கப்பட்டு கூனி குறுகி போயிருக்கிறோம். என் தேவனே, எங்கள் பிள்ளைகளுக்காக நீர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எரேமியா 32:27 சொல்லப்பட்டபடி, ஆ லார்ட், நீங்க சொன்னது போல இதோ மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் நீரே. ஐயா, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று விசுவாசிக்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த பிள்ளைகளுக்காக, இந்த பிள்ளைகளுக்காக லார்ட், நீங்க செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக நன்றி. இன்று இறங்கும்படியாய், இன்று உம்முடைய நீதியின் வலதுகரம் அசைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். என் தேவனே, இந்த பிள்ளைகளுக்காக உம்முடைய நீதியின் வலதுகரம் அசைக்கப்படும்படியாய், என் தேவனாகிய கர்த்தருடைய மகிமை இந்த பிள்ளைகளுக்காக, இந்த ஜப வேளையிலே தரித்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு தெய்வீக அக்கினி இறங்கி வரட்டும் சுவாமி. ஒரு தெய்வீக மகிமை இந்த பிள்ளைகளையும் இவருடைய குடும்பங்களையும் நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தடைகள் எல்லாம் மாறி போகும்படியாய், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்டீங்களே சுவாமி. இந்த பிள்ளைகள் அகப்பட்டிருக்கிற எல்லா பாடுகள் உபத்திரவங்கள், ஐயா தீர்க்கவே முடியாத கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து என் தேவனாகிய கர்த்தர் இவர்களை விடுவிக்கும்படியாய், இவர்களுக்கு கடன் கொடுத்தவர்களுக்கு இவர்கள் திருப்பி அதை கொடுக்கும்படியான ஒரு கேபபிலிட்டியை, ஒரு தகுதியை, ஐயா ஒரு திறமையை, ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். சூழ்நிலைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த பிள்ளைகளுடைய சூழ்நிலைகள், சிறையிருப்புகள் மாறட்டும், பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்றாகட்டும். கர்த்தாவே, சின்னவராய் இருக்கிற இவர்களுக்காக என் தேவனாகிய கர்த்தர் பலத்த அதிசயங்களை செய்யும்படியாய் உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. ஐயா, ஆபத்து காலத்திலே சோர்ந்து நொடிந்து நொந்து போய் இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு சொன்னீங்களே, அப்பொழுது நான் உனக்கு
உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் நீ உனக்கு எட்டாததுமான நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் நீ சொன்னீங்களே சுவாமி. ஐயா இந்த பிள்ளைகளுக்காக பெரிய காரியங்களை செய்யும்படியாய், ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்யும்படியாய், என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இவர்களுக்காக நீர் செய்ய போகிற மேன்மையான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா இந்த அதிகாலை வேளையிலே என் பிள்ளைகளோடு தேவனாகிய கர்த்தர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். தடைகள் மாறி போகட்டும் சுவாமி. ஐயா இவர்களுக்கு முன்பாக இன்று இவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகள், பாடுகள், இவர்கள் பிரயாணங்களிலே வருகிற எல்லா இடைஞ்சல்கள் எல்லாவற்றையும் ஐயா இன்று பிள்ளைகள், ஐயா உம்முடைய பிள்ளைகள் சந்திக்க போகிற அநேக பிரச்சனைகள் உபத்திரவங்களுக்கு மத்தியிலே உம்முடைய மகிமை கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர், ஐயா நீர் தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகளை நீக்கி போடுகிற சர்வ வல்லமை உள்ள தேவன். ஐயா ராஜாதி ராஜாவாய் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவருடைய காரியங்களுக்கு முன்பாக நடந்து செல்வீராக. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நல்ல தேவனே நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஏசாயா 64:4 சொல்லப்பட்டபடி தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவர்களை. ஐயா உமக்காய் காத்திருக்கிற, ஐயா உமக்காய் உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற, இந்த அதிகாலையில் வந்து ராஜாதி ராஜாவாகிய உம்மிடம் காத்திருக்கிற இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் செய்பவர்களை. நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவனும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை என்று சொன்னீங்களே, அந்த நல்ல காரியங்கள் இன்றே தொடங்கட்டும், தொடங்கட்டும். ஐயா மனிதர்கள் நினைப்பது போல் அல்ல, ஐயா எங்களை நிந்திக்கிறவர்கள் நினைப்பது போல் அல்ல, இந்த பிள்ளைகளை அவமானப்படுத்தியவர்கள், கேவலமாய் நடத்தியவர்கள், வெட்கக்கேடாய் நடத்தியவர்கள், இவர்களை ஆபத்துகளில் அகப்பட செய்தவர்கள் நினைக்கிறது போல் அல்ல, இவர்களை ஏளனமாய் நினைக்கிறவர்கள் நினைக்கிறது போல் அல்ல, அது ஒருவனும் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை என்று அறிகிறோமே, அப்பேர் கொத்த பெரிய காரியங்களை என் தேவனாகிய கர்த்தர் செய்யும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி, உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஐயா என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் ஒரு விசேஷித்த அக்னி இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே, ஒரு விசேஷித்த சுட்டரிப்பின் ஆவி இறங்கும்படியாய். இவர்களுக்கு விரோதமான எல்லா சதி திட்டங்களும், எல்லா சதி சர்ப்பணைகளும், எல்லா மந்திரம் பில்லிசூடிய மாந்திரிக கட்டுகளும் உடைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் தகப்பனே யோசேப்புக்காக ஒரு பார்வோனை கலங்க பண்ணினீரே, இரவின் சொப்பனத்திலே நீர் தோண்டி ஓ லார்ட் பார்வோன் அந்த மகா பிரமாதமான அந்த மன்னனை நீர் கலங்கடித்தது போல, எங்கள் பிள்ளைகளுக்காக என் தேவனாகிய கர்த்தர் பேச வேண்டிய நபர்களோடு பேசுவீராக. இவர்களுக்கு முன்பாக நிற்கிற எதிர்ப்புகள், எதிர்ப்புகளை செய்கிறவர்களோடு கர்த்தர் பேசும்படியாய், வழக்காடும்படியாய், யுத்தம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா நீங்க பேசியதால் அல்லவோ சிறைச்சாலையில் அகப்பட்டிருந்த அந்த யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்து சிங்காசனத்திற்கு, ராஜ சிங்காசனத்திற்கு கொண்டு போகப்பட்டது போல என் பிள்ளைகள் ஐயா மகிமைக்கு மேல் மகிமை அடையும்படியாய், இவர்களுடைய பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் மகிமைக்கு மேல் மகிமை அடையும்படியாய், என் தேவனே உம்முடைய நீதியின் வலதுகரம் அசைக்கப்படட்டும், அசைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, என் தேவன் ஆளுகை செய்யும்படியாய் இறங்குவீராக. ஐயா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, ஐயா நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஐயா சின்ன வேலையில், அற்பமான வேலையில், ஐயா வருமானமே இல்லாத, போதுமான வருமானம் இல்லாத, ஐயா எளிமையும் அற்பமுமான வேலையில் இருக்கிற பிள்ளைகளை நீர் நினைத்தருளினது போல எங்கள் பிள்ளைகளை நினைத்தருள்வீராக. ஐயா பரலோகத்தில் உம்முடைய ஞாபக புஸ்தகம் திறக்கப்படட்டும், திறக்கப்படட்டும். அது தினமும் உம்முடைய சமூகத்திலே வந்து ஐயா மன்றாடுகிற இந்த பிள்ளைகளுக்காக உம்முடைய ஞாபக புஸ்தகம் திறக்கப்படும்படியாய், ஒரு மொர்தேகாய்க்காக ஆகாஸ்வேறு ராஜாவை, 127 நாடுகளின் ராஜாவை மொர்தேகாய்க்கு ராஜ மேன்மை கொடுக்க
வேண்டும் என்று அவன் தீர்மானம் செய்யும் வரை தூங்கவிடாது தொந்தரவுப்படுத்திய ஒரு தேவ அக்னி இப்பொழுதே இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற, எதிராய் நிற்கிற, தடையாய் நிற்கிறவர்களுக்கு எதிராய் கடந்து செல்வதாக. வாசல்கள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, வழிகள் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, மொர்தெகாய்க்கா ஒரு ராஜ்ய மேன்மை, வாசல் காவலனாய் இருந்த அவனை அதிபதிகளோடும் ஐயா ஸ்தோத்திரம் அரசர்களோடும் உட்கார செய்த அந்த மகிமையான வல்லமை, அந்த பயங்கரமான காரியங்கள் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்கணுமே, நடக்கணுமே சுவாமி. ஐயா, தேசத்தை இவர்கள் அசைக்கும்படியாய், தேசத்திற்காக இந்த பிள்ளைகள் நிற்கும்படியாய், தேசத்திற்காக இவர்கள் பாரத்தோடு திறப்பிலே நின்று செபிக்கும்படியாய், இவர்களுக்கு ஒரு அனுகூலமான அடையாளத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். தடைகள் மாறி போகட்டும். ஐயா, உமை விசுவாசித்த, உமை நோக்கி பார்த்த, உமக்காக வாழ்ந்த அந்த இளைஞர்களுக்காக, ஐயா பாபிலோனில் சிறைப்பட்டு இருந்த இளைஞர்களுக்காக உம்முடைய நீதியின் வலது கரம், உம்முடைய பராக்கிரமங்களை செய்கிற கரம் அசைக்கப்பட்டது போல, அசைக்கப்பட்டது போல என் சகோதரிகளுக்காக, என் சகோதர சகோதரிகளுக்காக லார்ட் உங்க மகிமையின் கரம் அசைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அற்புதங்களை செய்யும்படியாய், இவர்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமான காரியங்கள் ஆரம்பமாகும்படியாய் இந்த அதிகாலை வேளையிலே ஒரு ராஜ உத்தரவு இவர்களுக்காக புறப்படட்டும். ராஜ சமூகத்திலே இருந்து உத்தரவு புறப்படட்டும். ராஜா, நன்றி செலுத்துகிறோம். தானியேலுக்காக ஒரு ராஜ சட்ட திட்டங்கள் சீர்திருத்தப்பட்டது போல, சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ உம்முடைய பிள்ளைகளுக்காக, அந்த அற்புதமான இளைஞர்களுக்காக ராஜாவின் சட்ட திட்டங்கள், ராஜ்யத்தின் சட்ட திட்டங்கள் திருத்தப்பட்டது போல, என் தேவனாகிய கர்த்தர் இவர்கள் பிள்ளைகளுக்காக, ஐயா எங்கே எந்த நாட்டிலே இவர்கள் வெளியே வர முடியாமல் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, அல்லது எந்த நாட்டிலே சென்று இவர்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ, அந்த நாடுகளுக்கு இவர்கள் செய்யும் செல்லும்படியாய், அந்த பொசிஷன்களை இவர்கள் பெற்றுக் கொள்ளும்படியாய், ஐயா அந்த விசாக்களை, அந்த அனுமதிகளை இவர்கள் பெற்றுக் கொள்ளும்படியாய், இவர்களுக்கென்று கர்த்தர் நியமித்த மேன்மையான பாக்கியங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய், கர்த்தாவே உங்க நீதியின் வலதுகரம் அசைக்கப்படட்டும். தானியேல் சொன்னது போல, தானியேல் 2:21 சொல்லப்பட்டது போல, என் தேவனே, நீர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், நீர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த பிள்ளைகளுக்காக காலங்களும் சமயங்களும் ராஜ சமூகத்தின் சட்ட திட்டங்களும் திருத்தப்படட்டும். இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ராஜ மேன்மை உண்டாகட்டும் சுவாமி. ஐயா, இவர்களுக்கு ஒரு ராஜ மேன்மை உண்டாகட்டும். என் தேவனாகிய கர்த்தர், லார்ட், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பரமபிதா அவனை கனம் பண்ணுவார் என்று சொன்னீங்களே. உடைய சமூகத்திலே மன்றாட்டு வீரர்களாய், ஜப வீரர்களாய், ஐயா விண்ணப்பம் செய்கிற, தேசத்திற்காக, தேசத்தின் அழிவிற்காக விண்ணப்பம் செய்கிற, தேசத்திலே சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்காக ஜெபிக்கிற, இடைவிடாது ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய நீதியின் வலதுகரம் அசைக்கப்படட்டும் சுவாமி. பெரிய காரியங்களை செய்யும்படியாய், என் தேவனே, பெரிய காரியங்கள் இவர்களுக்காக நடக்கும்படியாய், கர்த்தர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய மகிமை இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். அருமையான பிள்ளைகளை உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. அற்புதமான அதிசயமான காரியங்கள் தொடர்ந்து நடக்கட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியே செய்ய போவதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. எங்கள் நல்ல தெய்வமே, ஐயா ஐயா ஸ்தோத்திரம் டேடி. இந்த ஜபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், அவர்களுடைய பிள்ளைகளையும், ஐயா அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகளையும், குடும்பம் முழுவதையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. ஐயா, இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொன்னீங்களே, அது தோன்றட்டும். இந்த அதிகாலை வேளையிலே அந்த நல்ல காரியங்கள் தொடங்கட்டும், அதிசயங்கள் ஆரம்பமாகட்டும் சுவாமி. அற்புதமான விஷயங்கள் இவருடைய வாழ்க்கையிலே தொடங்கட்டும். ஐயா, உங்க கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை தொடர்ந்து செய்யும்படியாய், உங்க நீதியின் வலதுகரம் இதற்காக அசைக்கப்படும்படியாய், உங்க கரத்திலே இந்த அற்புதமான என் அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கிறோம், அவருடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தரே, ஆளுகை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பான தேவப்பிள்ளைகளே, அருமையான சகோதர சகோதரிகளே, உற்சாகமாகிருங்கள். எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். நம்முடைய ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவர், ஜபத்தை கேட்கிறவர். நிச்சயமாய் உங்களுக்கு பதில் கொடுப்பார். உங்கள் ஜபத்தை கேட்கிறவர் இன்னார் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஐயா, அப்பொழுதே உங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்கள் நிச்சயமாய் ஆரம்பமாகும். கர்த்தர் உங்களோடு இருந்து செய்கிற காரியம் அதிசயமாய் ஆச்சரியமாய் பயங்கரமாய் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.